குட் விஷஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹியூமன் ரீப்ரடக்டிவ் சிஸ்டத்தில் அடுத்த டாபிக் இப்போ நம்ம பார்க்கலாம் தட் இஸ் கேமட்டோஜெனிசிஸ் அதாவது இன செல் உருவாக்கம் பாலின பெருக்க உயிரினங்களில் முதல் நிலை இருந்து விந்தும் அண்ட உருவாக்கும் என்ற நிகழ்ச்சி இது எல்லா செல் அதாவது செல் பிரிதலில் இது விசேஷித்த முறை அதாவது குன்றல் பகுப்பு முறையில் தான் இதனுடைய வளர்ச்சி அடைகிறது மற்ற செல்லுக்கும் கேமிட் செல்லுக்குமே ஒரு வித்தியாசம் உண்டு அதுதான் என்ன அதுனாக்கா டிப்ளாய்டு ஹேப்லாய்டு எனப்படுகின்ற ஒரு வித்தியாசம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நடத்திருக்கிறேன் டிப்ளாய்டு செல் என்றால் உள்ளார இருக்கிற உட்கருவுக்குள்ளார டிஎன்ஏ வந்து இரு இழையாய் இருந்தால் அது வந்து டிப்ளாய்டு செல் அப்படின்னு பேர் அது வந்து சாதாரணமாக உடல் ரீதியாக உடல் இருக்கிற எந்த பகுதியிலேயே செல் எடுத்தாலும் அது டிப்ளாய்டு செல் எனப்படும் உதாரணத்துக்கு நம்மளுடைய கையிலிருந்து ஒரு செல் எடுத்தாலோ ரத்தத்திலேருந்து ஒரு செல் எடுத்தாலோ எலும்புலேருந்து ஒரு செல் எடுத்தாலோ எந்த இடத்துலேருந்து ஒரு செல் எடுத்தாலும் அதில் வந்து இருக்கின்ற பகுதி வந்து டிப்ளாய்டு செல் அப்படின்னு பேர் இருக்குது இல்லையா ஆனால் வின் கேமிட் செல்கள் எனப்படுவது இன செல் தட் இஸ் ரீப்ரடக்டிவ் செல் ஓகே ரீப்ரடக்டிவ் செல் த செல் ஹேஸ் எ கெப்பாசிட்டி டு கிவ் அ ஏங் ஒன் அதால் திறன் படைத்ததாக இருக்கும் இன்னொரு உயிரினத்தை உருவாக்கக்கிடுகின்ற திறன் படைத்ததாக இருக்கும் அது மாத்திரமல்ல உட்கருவில் ஹேப்லாய்டு எனப்படுகின்ற தன்மை வாய்ந்ததாக இருக்கும் ஹாப்லாய்டாக தெரியும் நினைக்கிறேன் டிஎன்ஏவில் ஒரே இடை கொண்ட தன்மை உடையதாய் காணப்படும் அதனால் அது வந்து ஹேப்ளாய்டு செல் இந்த வளர்ச்சியை பற்றி அறிந்து கொள்வதுதான் இந்த தலைப்பு விந்து செல்லினுடைய உருவாக்கம் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் விந்து செல் எப்படி உருவாகும் விந்து செல்னால் உங்களுக்கு தெரிய ஆன் இன செல் ஓகே கேமட்டோஜெனசிஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ் தட் மீன் ஸ்போம்ஸ் அண்ட் ஓம் ஃப்ரம் த ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ் ஓகே இன் ஆல் செக்ஷுவலி

இதிலே உங்களுக்கு செஞ்சிடும் ஃபுல் ஃபுல் டாப்பிக்குமே இந்த டயக்ராம்லேயே நீங்கள் கொள்ளலாம் ஓகே கேம் ஸ்பமோட்டோஜெனசஸ் அந்த டாபிக் தான் அப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸ்பமோட்டோஜெனசஸ் போது ஸோ த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பமோட்டோஜெனசஸ் இஸ் டேக் பார்ட் ஆர் டேக் ப்ளேஸ் இன் த டெஸ்டஸ் இன்னோ தட் ஏற்கனவே நம்ம வந்து கூகுள் மீட்டில் அதனுடைய டாபிக்ஸை நம்ம நல்லா பார்த்தோம் யூ நோ தட் த ஆஸ் எ மெனி நியூமரஸ் செம்னிஃபெரல்ஸ் டிபிள்ஸ் ஓகே ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிற டியூப்ஸ் அந்த இடத்துல இருக்கும் அந்த டியூப்பில் இருக்கிற தான் ஆகும் ஸ்போம்ஸ் ஃபார்மேஷன்ஸ் நடைபெறும் இல்லையா அப்போ ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த செக்ரீஷன் ஆஃப் த ஃப்ளூயிட் இன்சைட் த டெஸ்டஸ் இஸ் ஸ்பமட்டோகோனியா அப்படின்றது திஸ் இஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் பிடூரி கிளாண்ட் பை த இன்ட்யூஷன் ஆஃப் கனடோடபிக் ஆர் ஹார்மோன் ஓகே ஹார்மோன் கனடோட்ராபிக் ஹார்மோன் மூலயமா இன்டியூஸ் ஆகும் அப்போ இன்டியூஸ் ஆகும்போது வெல் அந்த செல் பகுதியில் தூண்டுவி தூண்டுவித்தல் காரணமாக మైటాట్ డివిషన్ ఫస్ట్ స్టేజ్ అంత నేను అదాదు మరేముఖ సెల్ ప్రితల్ నడో అప్పు ఫస్ట్ స్టేజ్ ద స్పోమ్స్ ఇస్ ఎంటర్డ్ ఇన్ టు ఫస్ట్ ప్రైమరీ స్టేజ్ దట్ వన్ ఇస్ అండ్ ప్రైమరి స్పమటో సైట్ అది అప్పడే సెల్స్ట్రక్చర్ ఎప్పుడుక డిప్లైదా ఏ అప్పుడు டூஎனில் தான் இருக்கும் அந்த 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 இடத்துல உங்களுக்கு தெரியுது இல்லையா டூ என் ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஒரு அம்புகுறி வந்ததும் மியாசிஸ் ஒன் ஓகே அதான் மியாசிஸ் ஒன் மியாசிஸ் குன்றல் பகுப்பு ஒன்று குன்றல் பகுப்பு ரெண்டு என்கின்ற இரண்டு பிரிவுகள் இந்த இடத்துல காணப்படும் அதில் முதலாவது முதலாவது பிரிவு மியாசிஸ் ஒன் அந்த ஸ்டேஜில் Primary spermatocytes form That when the formation of spermatocyte is took part in the after the completion of the meiosis cell division, and then it undergoes the cell divisions. Okay, other the cell divisions on the form of the. secondary uh, spermatocyte form of the. Uh, During in the secondary spermatocyte, the cell is divided into two. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா டூ என் அப்படின்னு இருக்குது டூ என்ன அர்த்தம் இருக்க அதை சிம்பாலிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நியூக்ளியஸ் இல்லை இல்லை உள்ளார் இருக்கிற அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் வந்து டபுள் ஹெலிக்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம் எப்போது மியாசிஸ் ஒன் கம்ப்ளீஷன் அப்போது அப்போ அதிலிருந்து மியாசிஸ் டூக்கு ஃபார்ம் ஆகும்போது ஸ்பம் செகண்ட்ரி ஸ்பமோட்டோ சைட் ஃபார்ம் ஆகும்போது அங்கே வந்து சிங்கிள் அந்த டபுள் ஹெலிக்ஸில் இருக்கிற அந்த டிஎன்ஏ அல்லது அந்த அந்த டிப்ளாய்டில் இருக்கிற அந்த செல் இனோவாக மாறுதுனாக்கா ஹாப்ளாய்டாக மாறுது ஸோ இது நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஹாப்ளாய்டாக மாறுது எப்போது டூரிங் இந்த ஸ்டேஜ் ஆஃப் செகண்ட்ரி ஸ்பமோட்டோ சைட் ஓகே அண்ட் அகெய்ன் தி த த செல் இஸ் அண்டர் கோஸ் இன் த டிவிஷன் பை த கேரக்டர் ஆஃப் மியாசிஸ் சேம் மியோசிஸ் அப்போது அந்த ஒரு ஒரு எண்ணில் இருக்குது இல்லையா ஒரு ஒரு ஹாப்லாய்டு செல்லுமே திருப்பி ரெண்டு ரெண்டு அந்த செக்டரில் பிரியுது அதுக்கு பேர் வந்து ஸ்பமட்டிட் அப்படின்னு பேர் ஓகே அதிலிருந்து தான் என்ன ஆகும் செல்லு ஃபார்ம் ஆகும் என்ன செல் ஃபார்ம் ஆகும்னாக்கா ஸ்பமோட்டோ ஜெனசிஸ் ஃபார்ம் ஆகும் அதுக்கு பேர் வந்து ஸ்பமட்டோசோவா அப்படின்னு பேர் இதுக்கு ஓகே இதில் இதில் இருக்குது தேர் இஸ் எ மெனி செமினிஃபெரஸ் டியூபூல்ஸ் இன் த டெஸ்டிஸ் தட் வில் ப்ரொடியூஸ் பை த மேல் கேமிட்ஸ் ஓகே தட் ஒன் இ ஸ்போம் டூரிங் திஸ் டெவலப்மெண்ட் த ஜேர்ம் செல்ஸ் மைக்ரேட் இட் டு த டெஸ்டிஸ் டெஸ்டஸ் பிகம் யா மெச்சூர் ஜேர்ம் செல்ஸ் அந்த இடத்துல டெஸ்டிஸ்லேருந்து மெச்சூர்ட் ஆகி மைக்ரேட் ஆகும் மைக்ரேட் ஆகும்போது தான் ஸ்போம் மதர் செல்ஸ் அதுதான் வந்து ஸ்போம் சொல்லுவோம் இது வந்து உள்ளார செம்னிஃபரல்ஸ் டிபுல்ஸுக்கு உள்ளார சின்ன டெஸ்டிஸ்க்குள்ளே ரொம்ப மைனியூட்டாக இருக்கிற டியூபுக்குள்ளார நடக்கிற இந்த விஷயம் அப்புறமேட்டா அந்த ஸ்ட்ரச்சரை தான் என்ன ஆகுதுன்னாக்கா செல் டிவிஷனே நடைபெறுகுது அதான் மியாசிஸ் அதாவது மைட்டாட்டிக்ஸ் செல் டிவிஷன் நடக்குது ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து மைக்ரேட் ஆகி அங்கேருந்து கொஞ்சம் நகர்ந்து சென்ட்ரல் லியூமியன் செமில் ஃபெரெஸ்டிபிள்ஸுக்கு போகும் அப்போது ப்ரைமரி ஸ்பமோட்டோசைட்ஸ் ஃபார்ம் ஆகுது அது வரைக்கும் எப்படி இருக்குனாக்கா டிப்ளாய்டு செல்லு தான் இருக்கும் டிப்ளாய்டுன்னா தெரியும்னு நினைக்கிறேன் உள்ளே இருக்கிற குரோமோசோம் எப்படி இருந்தாக்கா டுவெண்ட்டி த்ரீ பேர் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும் டிப்ளாய்டுனா உங்களுக்கு தெரியும் டுவெண்ட்டி த்ரீ பேர் ஓகே தட் மீன் ஃபார்ட்டி சிக்ஸ் குரோமோசோம்ஸ் ஓகே நாப் இருபத்தி மூணு இணை ஜோடி குரோமோசம்கள் அதுவரை காணப்படும் ஏ அப்படின்னா டூ என் அது அது வந்து டூ என் அப்புறம் முதல் குன்றல் பகுப்பு நடைபெற்ற பிற்பாடு அந்த குரோமோசமில் மயம் ஏற்பட்டு இரண்டாம் குன்றல் பிரிவில் ஒற்றை மய செல்களாக மாறும் அதாவது ஹேப்லாய்டு செல் கேமிட் செல்லை அது மாற ஆரம்பிக்கும் ஓகே The secondary uh, spermatocytes undergo a second meiotic division to produce four haploid stomats. Okay, form non cellular non Okay. Yes. Four. Um, Spermatozoa, That means the stomach spermatids,

ஃபஸ்ட்டு மியோசிஸ் டிவிஷன் செகண்ட் மியோசிஸ் டிவிஷன் அதாவது மியாட்டிக் டிவிஷன்ஸ் ரெண்டு ஸ்டேஜுமே கண்டன்ட் ஆகி அதாவது டூ என் செல்லில் இருந்து திருப்பியும் ஒரு என் செல்லாக மாறுறதுக்கு டோட்டல் டேஸ் இஸ் டேக் பார்ட் அபவுட் சிக்ஸ்டி ஃபோர் டேஸ் ஆகுது ஒரு ஸ்போம் செல்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா செம்னிஃபிரெல்ஸ்டிபிள்ஸில் எத்தனை நாள் ஆகுது சிக்ஸ்டி ஃபோர் டேஸ் ஆகுது ஓகே தேர் இஸ் அ நியர்லி ஒரு ஒரு டெஸ்டீஸில் அப்போ பார்க்க போனால் நியர்லி கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் மில்லியன் போம்ஸ் ஒரு நாளைக்கு என்ன ஆகும் ப்ரொடியூஸ் ஆகும் டெஸ்டீஸில் டூ மார்க் ஒன் மார்க்கில் இது வரும் ஓகே இது இது நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கனட்டோட்ராஃபிக் ஹார்மோன் இது ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்புறமேட்டா அது பெட்டிட்டுரி கிளாண்டில் இருக்கிற அதில் ஸ்டிமுலேஷனில்

அதுதான் என்ன பண்ணுது இந்த செமனிஃப்ரையல்ஸ் டியூபுள்ஸில் தூண்டு விக்குவதற்கு ரெண்டு ஹார்மோன் முக்கியமான ஹார்மோன்கள் செயல்படுது ஒன்று எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் இன்னொன்று வந்து அடுத்தது அடுத்து எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் இன்னொன்று வந்து எல்ஹெச் ஹார்மோன் இந்த ரெண்டு ஹார்மோன் தான் என்ன பண்ணுது அந்த இடத்துல செயல்படுது மேலே இருக்கிற பெட்டிட்டரி மூலிமா இதனுடைய செயல்பாடு நடைபெறும் இந்த ரெண்டு ஹார்மோன் செயல்பாட்டினுடைய தூண்டுதலின் காரணமாக தான் டெஸ்டீஸில் விந்தகத்தில் விந்து செல்லினுடைய வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் அப்போ தான் முதல்நிலை குண்டல் பிரிவு இரண்டாம் நிலை குண்டல் பிரிவு என்பது அந்தத்தில் நடைபெறும் மேல் டயக்ராம் இப்போ இந்த டயக்ராமில் உங்களுக்கு தெரியும் ஓகே டெஸ்டீஸ் உடைய இன்னர் பார்ட் அது இன்னர் பார்ட்டில் அங்கே இருக்கிற ஸ்பொமட்டோகோனியா தெரிய நினைக்கிறேன் தெரிதா ரவுண்டாக ப்ளூ கலரில் ஒரு செல் இருக்குது ரவுண்ட் ரவுண்டில் திருப்பியும் அது வந்து ப்ரைமரி ஸ்பொமட்டோ சைட் அப்படின்னு சைடில் டயக்ராம் கொடுத்துருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் வந்து ப்ராப்பராக மாறுது பாருங்கள் செகண்ட்ரி ஸ்பொமட்டோ சைட்டில் அதுக்கப்புறம் தான் என்ன மாறுது ஸ்போமட்டிட் அப்படி தான் மாறுது அதாவது ஸ்போம் மாறுது அப்போது எல்லாமே ஒரே சமத்தில் இப்படி மாறிடாது இந்த ப்ராசஸ் நடந்துனே இருக்கும் மேலே இருக்கிற ஒரு செல் ஃபார்ம் ஆகி ஸ்போமாக மாறும் திருப்பி அடுத்த செல் ஃபார்ம் ஆகி ஸ்போமாக மாறும் அப்போ அறுபத்தி நாலு நாளைக்கு ஒரு முறை இந்த ரொட்டேஷன் நடந்துனே இருக்கும் அப்போது டூ ஹண்ட்ரட் மில்லியன் ஸ்போம்ஸ் வந்து என்ன ஆகுது ஃபார்ம் ஆகுது படி அப்படின்ட்டு தெரிஞ்சிக்கலாம் இதெல்லாம் சொல்லிட்டேன் ஓகே நவு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்போ மனித விந்து செல்லின் அமைப்பு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சம்டைம்ஸ் இந்த இந்த கொஷின் வந்து டயக்ராம்லேயும் இண்டிவிஜுவல் டயக்ராம்லையும் வரும் ஸ்டரில் வரும் டிஸ்கிரைபில் வரும் அதனால் இதெல்லாம் நல்லா படிச்சுங்க இருக்க பொமட்டோ ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பொமெட்டோ ஜெனசிஸ் கூட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஓகே இந்த லெசனே ஆக்சுவலாக இந்த வந்து ப பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு மார்க் உங்களுக்கு வர்றது உண்டு அதனால் நிறையா இதில் நீங்கள் படிக்கணும் ஓகே ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்போம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்போம்னும் போது இட் இஸ் டிவைடட் இன்டு த்ரீ மேஜர் போர்ஷன்ஸ் ஒன் இஸ் ஹெட் தலைப்பகுதி இரண்டாவது வந்து நடுப்பகுதி மூன்றாவது வந்து வால் பகுதி ஹெட் மிடில் பீஸ் அண்ட் தென் டெய்ல் மூன்று பகுதியாக மனித விந்து செல் பிரிக்கப்படுகிறது ஓகே தி ஸ்போம் இஸ் டிவைடட் இன்ட்டு டூ சாரி த்ரீ மேஜர் பார்ட்ஸ் ஒன் இஸ் ஹெட் அண்ட் அத ஒன் இஸ் அண்ட் மிடில் பீஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அண்ட் டெய்ல் ஓகே இந்த த ஃபஸ்ட் பார்ட் தேட் ரீஜன் ஓகே இங்கிலீஷ் ஸ்டச்சர் ஆஃப் ஸ்போமோட்டோ ஜோல் வந்து பார்க்க போனால் த ஸ்போம் இஸ் வெரி மைக்ரோஸ்கோபிக் ரொம்ப ரொம்ப மைக்ரோஸ்கோப் கண்ணுக்கு தெரியாத ஒரு செல் It will இட் வில் சீன் அண்டாலின் தானே எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் ஓகே எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்பில் தான் அதை பார்க்க முடியும் இட் ஆஸ் ஃப்ளாஜிலேட்டட் ஃப்ளாஜிலேட்டட்னா அதில் இழை இருக்கிறோம் வால் வால் பகுதி தான் இழைன்னு சொல்கிறோம் அண்ட் ஆல்சோ மொட்டைல் கேமிட் மொட்டைல் மொட்டைல் இன் சென்ஸ் தட் கேன் கேபிள் டு மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் எப்பவுமே எக்கு அதே வந்து ஃபீமேல் கேமிட் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அது மூவ் ஆகாது ஒரு எதை ஃபார்மேஷனில் அப்படி இருக்கும் பட் தட் வில் கேரிஸ் பை த ஃப்ளூயட் ஃப்ளூயட் மூலிமா அது இது இருக்கும் ஆனால் ஸ்போம் வந்து அப்படி இல்லை இட் வில் மூவ்ஸ் பிகாஸ் ஆஃப் ஃப்ளாஜுலா ஃபிளாஜுலா மூலயமா பண்ணும் இதான் அதனுடைய பகுதி வந்து ஹெட் நெக் அண்ட் டெய்ல் இஸ் இட்ஸ் கம்போஸ்ட் தட் மீன்ஸ் இட்ஸ் டிவைடட் ஓகே இது ஹேட் ஹேஸ் டூ மேஜர் பார்ட்ஸ் தட் ஒன் இஸ் அக்ரோசும் ஆனத ஒன் எஸ் அண்ட் நியூக்ளியஸ் முதல் தலைப்பகுதியில் அக்ரோசும் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அப்புறம் நியூக்ளியஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது ஸோ அக்ரோசும் நான் என்ன அர்த்தம் அப்படின்னா அக்ரோசும் இஸ் ஏ ஸ்மால் டிப் பார்ட் ஆஃப் த ஸ்போம் இஸ் ஸ்கேப் லைக்டு ஸ்டச்சர் ஓகே

உட்கரு தானே உட்கொருக்கு வெளிப்பகுதியில் வெள்ளி உரை இருக்கும் ஆனால் நுனி பகுதியில் அக்ரோசோம் இருக்கும் அந்த அக்ரோசோம் பேர் தான் என்னது கோல்கை பாடி அதில் என்ன பொருட்கள் இருக்குமோ அதில் தான் இதில் இருக்கும் அப்போது தேர் இஸ் திஸ் ஒன் இஸ் அ லார்ஜஸ்ட் ஆஃப் லார்ஜஸ்ட் பாடி ஆஃப் த கோல்கை பாடி யா இஸ் த லார்ஜஸ்ட் பாடி ஆஃப் கோல்கை பாடி அப்படின்னா இருக்கிறதுலே கோல்கை பாடியில் இருக்கிறதுல ரொம்ப பெரியது அப்படின்னு எது பார்க்க போனாக்கா அக்ரோசோம் தான் ஓகே இப்போ எலும்புகளில் எந்த எலும்பு மிகப்பெரியது அப்படின்னும் போது நமக்கு எல்லோரும் தெரியும் தொடை எலும்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதேமாரி அக்ரோசோமில் எது ரொம்ப பெரியுது அப்படின்னாக்கா சாரி கோல்கை பாடையில் எது ரொம்ப பெரியுது அப்படின்னாக்கா அக்ரோசோம் தான் பெரியது ஒன் வேர்டில் அடிக்கடிக்கு வரும் சூஸ்ஸு கரெக்ட் ஆன்சரில் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் கூட அடிக்கடிக்கு வரும் இதெல்லாம் ஓகே இட் கன்டைன்ஸ் என்னது ஹைட்ரோ சாரி ஹைட்ரோனேடிஸ் தட் த இஸ் அண்ட் என்ஜைம்ஸ் தன் ப்ரோட்டீன் என்சைம் இதெல்லாம் இருக்குது அதில் உள்ளார அப்புறம் அந்த இதெல்லாம் எங்கே இருக்குதுனாக்கா அக்ரோசோம்ல இருக்குது ஓகே ஸ்போமில் வந்து லைசின் பார்ட் லைசின்னா உடைக்கிறது அல்லது குத்தி ஓட்ட போடுறது அப்படின்னு சொல்லலாம் ஓகே தட் வில் ஹெல்ப்ஸ் தட் வில்னா எது அக்ரோசம் இந்த அக்ரோசம் பகுதி என்ன பண்ணோம் எக்கை போய் முட்டையை போயிட்டு ஒரு விதமான அந்த நொதிகளை சுரக்க வைக்கும் ஓகே ஹைட்ரோலைட்ஸின் என்சைம் அதாவது நொதிகளை சுரக்க வைத்து புரோட்டின் என்சைமை சுரக்க வைத்து அந்த பகுதியில் ஷார்ப்பாக ஒரு எலக்ட்ரானிக்கு ஷாக்கை ஏற்படுத்தும் அப்போ ஏற்படுத்தும் போது முட்டையில் ஒரு ஓட்டை ஏற்படும் மேல் பகுதியில் அதுக்கு தான் லைசின் அப்படின்னு பேர் ஓகே லைட்டிக் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் லைட்டிக்னால் என்ன அர்த்தம் பிரேக் பண்ணுறது அதுமாரி அப்போது அந்த பிரேக் பண்ணுற பணி தான் என்ன செய்யுது அக்ரோசம் இப்போ அக்ரோசம் வந்து அதனுடைய எலக்ட்ரானிக் பவரும் அந்த ஷாக்கும் வந்து கரெக்டாக இருக்கணும் ஷாக்கும் ஷாக்குனால் மின்சார அளவில் வர மாரி தான் அது மைனூட் லெவலில் ஏற்படும் அது வந்து முட்டை மேலே அது படும் அந்த ஷாக் ஏற்படுத்தி ஸ்போம் உள்ள நொழிகிறதுக்கு உதவி செய்யும் அப்போ அக்ரோசம் ஹேஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் டு பெனிட்ரேட் த ஸ்போம் இன் டு த எக் இதுதான் என்ன பண்ணுது ஸ்போம் ஆனது எஃகுக்குள்ளார போகிறதுக்கு உதவி செய்யுது தென் அதுக்கு அடுத்தது இருக்கு தான் என்னது நியூக்ளியஸ் அந்த ஸ்போம் ஸ்ட்ரக்சர் இதில் உங்களுக்கு தெரியும் ஓகே ஹெட் அக்ரோஸும் டிப் பாட் அந்த பெயில் பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள் அதுதான் அதுதான் என்ன பண்ணுது நொதிகளை சுரக்கும் அதே இரண்டு நொதிகளை சுரக்கும் போது முட்டை செல்கள் மேலே அது நொதிகள் படும்போது ஒரு விதமான எலக்ட்ரானிக் ஷாக் ஏற்படுத்துகிற மாதிரி அது ஏற்படுத்தும் அப்போது லைட்டின் என்ன படுகின்ற தன்மையான இடத்துல ஏற்பட்டு முட்டையானது சிறிய ஓட்டை ஏற்பட்டு அந்த ஸ்போம் செல்கள் போவதுக்கு உதவி செய்யும் அது கத்துறதுக்கு தான் என்னது நியூக்ளியஸ் ஸோ நியூக்ளியஸ் இஸ் அம் வாட் லார்ஜ் இன் சைஸ் ஓகே நியூக்ளியஸ் இருக்கும் நியூக்ளியஸ் பகுதியில் இருக்கிறதுக்கு தான் என்னது நேக் ஓகே கழுத்து பகுதி உட்கரு வந்து அந்த ஹாப்லாய்டு செல் அது உற்கொரு ஹேப்லாய்டு செல் ஒரே ஒரு இழை மட்டும்தான் இருக்கும் குரோமோசோமில் வந்து எத்தனை குரோமோசோம் இருக்கும் அப்படின்னாக்கா இருபத்தி மூணு குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும் ஜோடியில் இருக்காது ஓகே இருபத்தி மூணு குரோமோசோம் மட்டும்தான் அதில் இருக்கும் அடுத்த பகுதி நெக்கு அதுக்கப்புறம் பெரிய அளவிலான ஒரு மைட்ரோகான்ட்ரியாக இருக்கும் இந்த மைட்ரோகான்ட்ரி இப்போ ஸ்போம்னாலே இரண்டு முக்கியமான பகுதி உங்களுக்கு ஞாபகத்தில் வரணும் ஒன்று வந்து அக்ரோசோம் அக்ரோசோம்னா என்ன அர்த்தம் கோல்கை உறுப்பு அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரியது ஓகே அதேமாரி மைட்டோகான்ட்ரியா மைட்டோகாண்ட்ரியாவும் சைட்டோபிளாசத்தில் காணப்படுகின்ற ஒரு பகுதி அந்த மைட்டோகான்ட்ரியாவும் ஸ்போமில் இருக்கிறது தான் இருக்கிறதுலே பகு பெரியது உங்களுக்கு தெரியும் செல்லின் சக்தி நிலையம் மீது மைட்டோகான்ட்ரியா அப்போது இந்த மைட்டோகான்ட்ரியா வந்து தட் வில் ப்ரொடியூஸ் ஏடிபி எனர்ஜி ஓகே அடினோசின் ட்ரை பாஸ்பேட் அடி அந்த ஏடிபி எனர்ஜி மூலியமாக தான் இந்த ஸ்போமுடைய ஆக்டிவேஷன் ஆக்டிவேஷன்னா அதனுடைய செயல் திறனை வேகமாக செயல்பட வைக்கும் அப்போது முட்டை செல்களுக்குள்ளார உள்ளார நீந்தி போவதற்கும் உள்ளார தலைப்பகுதியை உட்கருவை உள்ளார செலுத்துவதற்கும் அந்த உட்கருனுடைய தன்மையை ஆக்டிவேஷனில் வைப்பதற்கும் எது அதிகமான அளவு உதவி செய்கிறது என்றால் மைட்டோகாண்ட்ரியா த ஃபங்க்ஷன் ஆஃப் மைட்டோகாண்டியா இம்பார்ட்டண்ட்டு ஓகே அது எந்த பகுதியில் இருக்குது மிடில் பகுதி அடுத்த பகுதி என்னது டெய்ல் வால் பகுதி வால் பகுதினால உங்களுக்கு நல்லா தெரியும்னா அது நீந்தி கொண்டு செல்வதற்கு ஓகே ஏகுக்குள்ளார அந்த நீந்தி செல்வதற்கு வால் பகுதி பயன்படும் ஓகே இந்த லாஸ்ட் டைட்டில் இந்த டைல் ஆஸ் த லாஜஸ்ட் லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்போம் பெரியதாக காணப்படும் பெரிதாய் காணப்படும் ஸ்போம் இஸ் ஸ்லெண்டர் அண்ட் டேப்ரிங் அதை அதை நேராக்குவதற்கும் வளைப்பதற்கும் உதவி செய்கின்ற ஒரு பகுதி ஓகே சென்ட்ரல் ஆக்சிஸில் அக்சோனியம் அண்ட் அவுட்டர் பிளாஸ் ப்ரோட்டோ ஸ்நெத் அதில் இருக்குது அப்போது மூமெண்ட் ஆஃப் டெய்ல் புஷ் த ஸ்போம் ஃபார்வர்ட் எப்பவுமே இது என்ன பண்ணும் அந்த விந்து செல்களை முன்னோக்கி நகவதற்கு ந நகர்த்ததற்கு பயன்படுகின்ற ஒரு உறுப்பாய் வால் பகுதி காணப்படுகிறது ஓகே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒரே சமயத்தில் இரநூறுலேருந்து முந்நூறு மில்லியன் ஸ்போம்ஸ் என்னாகும் ரிஜெக்ட் ஆகும் அப்போது அதில் கிட்டத்தட்ட அறுபது சதவீத ஸ்போம்கள் அல்லது அறுபது சதவீத செல்கள் நார்மல் ஷேப்பில் இருக்கும் ஓகே நார்மல் ஷேப்பில் இருக்கும் இதில் நாற்பது சதவீத விந்து செல்கள் வந்து ஆக்டிவாக அல்லது கருத்தரிப்பதற்கு அல்லது விந் முட்டை செல்களுடன் இணைவதற்கு தகுதி உள்ளதாக இருக்கும் அதனால் அதனுடைய செல் அதனுடைய எனர்ஜி அதில் இருக்கிற என்சைம்ஸு அதில் இருக்கிற ஊட்டப்பொருட்கள் புரதம் அதில் இருக்கிற சர்க்கரை பொருள்கள் எல்லாம் வந்து நார்மலாக இருக்கிறது நாற்பது சதவீதம் அளவுக்கு இருக்கும் ஓகே அவ்வளோதான் இந்த லெசனில் இவங்களுக்கு ஏதாவது டவுட்னால் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஓகே